இன்றைய நிகழ்ச்சியில் புரட்சிகரவாதியும் விடுதலை வீரருமான பரீந்திர குமார் கோஷ் அவர்களை நினைவு கூர்வோம். பரின் கோஷ் என்று பிரபலமாக அறியப்படும் அவர் ஜனவரி 5 1880 பிறந்தவர். அரவிந்தரின் தம்பியான இவர் அரவிந்தரின் கருத்துக்களால் அதிக தாக்கம் பெற்றார். புரட்சிகர இயக்கங்களில் சேர்ந்து முக்கிய விடுதலை போராட்ட வீரரான யதீந்திரநாத் பானர்ஜியுடன் இணைந்து தீவிரமாக செயல்பட்டார். 1906 பரீந்திரகுமார் வங்காள வார ஏடான யுகாந்தர் இதழை வெளியிட்டு வந்தார். பிறகு யுகாந்தர் என்ற இரகசிய புரட்சிகர குழுவை உடற்பயிற்சி குழு என்கிற போர்வையில் வங்காளத்தில் தொடங்கினார். அவர் பஹாஜதீன் உடன் இணைந்து புரட்சிகர இளைஞர்களை தேர்ந்தெடுப்பதில் கருவிகளாக இயங்கினார். தீவிரமான காவல்துறையின் சோதனையால் 1908 நிகழ்ந்த மெஜிஸ்ட்ரேட் டக்லஸ் கிங்ஸ்போர்ட் அவர்களின் கொலை முயற்சியில் பரீந்திரகுமாருக்கும் அரவிந்தருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று காவல்துறை முடிவு செய்தது. அதன் விளைவாக அவர்கள் இருவரும் மற்ற விடுதலை வீரர்களுடன் 1908 May 2 கைதாகினர். அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் பரீந்திரகோஷ் அவர்களுக்கும் உலாஸ்கர் தத்தா அவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் தேசபந்து சித்ரஞ்சன் தாஸ் அவர்களின் இடையீட்டின் காரணமாக இந்த தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைந்தது. 1909 பரீந்திரகுமார் கோஷ் அந்தமானின் செல்லுலார் சிறைக்கு நாடுகடத்தப்பட்டார். 1920 நடந்த பொது மன்னிப்பின் போது பரீந்திரகுமார் கோஷ் விடுதலையானார். விடுதலையானதும் கொல்கத்தா திரும்பிய பரீந்திரகுமார் பத்திரிகை துறையில் ஈடுபட்டார். அவர் தனது நினைவுகளை "என்னுடைய நாடு, கடத்தலின் கதை, அந்தமானில் 12 என்ற தலைப்பில் வெளியிட்டார். 1923 அவர் புதுச்சேரிக்கு வந்தார். அவரது அண்ணனான அரவிந்தரின் ஆன்மீகம் மற்றும் சாதனா ஆகியவற்றால் அவர் பெரிதும் கவரப்பட்டார். இருப்பினும் 1929 கல்கத்தாவுக்கு திரும்பிவிட்டார். அங்கே சென்று பத்திரிகை துறையில் மீண்டும் ஈடுபட்டார். 1933 அவர் ஆங்கில வார ஏடு ஒன்றை தொடங்கினார். அதன் பெயர் தி டான் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் விடியல் என்பதாகும். தி ஸ்டேட்ஸ்மென் என்கிற செய்தித்தாளோடும் அவருக்கு தொடர்பு இருந்தது. 1950 அவர் டைனிக் பாஸ்கர் என்கிற வங்காள தினசரி இதழின் ஆசிரியராக ஆனார். 1959 April 18 அவர் காலமானார். அந்த மாபெரும் இந்திய தேசியவாதிக்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துவோம். நாம் இன்று விடுதலை வீரர், புத்த துறவி, எழுத்தாளர் பதத் ஆனந்த் கௌசல்யன் அவர்களையும் நினைவுகொள்வோம். அவர் அம்பாலா மாவட்டத்தில் சொஹானா கிராமத்தில் 1905 5 பிறந்தார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் அவர் தன் நண்பர், தன் குருவான பதந்த் ராகுல் சாங்கிருத்தியாயன் ஆகியோருடன் இணைந்து பங்கேற்றார். கௌசல்யாயன் 20 புத்த மதத்தின் பெரும் செயல்பாட்டாளர். பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் பெரும் தாக்கம் பெற்றவர். பதத் ஆனந்த் கௌசல்யாயன் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரின் இறுதி சடங்குகளை நிகழ்த்தி வைத்த தலைமை பூசாரி ஆவார். மும்பையில் தாதரில் 1956 December 7 அந்த இறுதி சடங்குகள் நடந்தன. டாக்டர் அம்பேத்கர் நிர்வாணத்தை அடைந்தார் என்கிற செய்தியை பிரகடனப்படுத்தியவர் ஆனந்த் கௌசல்யாயன் அவர்களே. பாபா சாஹிப் அம்பேத்கரின் இறப்புக்கு பிறகு கௌசல்யா அம்பேத்கரின் செய்தியை பரப்பும் பணியை மேற்கொண்டார். மகாராஷ்டிர புத்த துறவிகளுக்கு வழிகாட்டுவதற்காக பயணங்கள் பலவற்றையும் மேற்கொண்டார். அம்பேத்கரின் நினைவு சின்னமாக கருதப்படும் புத்தரும் அவரது தர்மமும் என்கிற நூலை மக்களின் நன்மைக்காக ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்தார். அம்பேத்கரால் செய்ய இயலாதிருந்த புத்த மதத்தின் இலக்கியங்களையும் திரிபிடகம் ஆகியவற்றையும் பாலி மொழியில் உள்ள மூல ஆதாரங்களையும் அவர் தேடி சேகரித்தார். பதந்த் கௌசல்யாயன் 1988 June 22 காலமானார். அந்த மாபெரும் தேசியவாதிக்கு நமது வீர வணக்கங்கள்.